ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டாப்ரோட் வேல்ஃபுல் மிஷின். இது என்ன பார்த்தீங்கன்னா சவுண்ட் அதிகமாக கேட்குது. இது வந்து பேரிங் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. இது ஆன் பண்ணி பார்க்குறோம், எப்படி சவுண்டு கேட்குதுன்னு பாருங்கள். நம்ம இதை வந்து எப்படி அந்த பேரிங்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ இன்றைக்கி போட்டிருக்கேன். இது நிறைய பேர்த்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா டாப்ரோட் வாஷிங் மிஷின் வந்து யாரும் பேரிங் வேல்ஃபுல் மிஷின் வந்து பேரிங் மாற்ற கஷ்டமாக இருக்கும். பேரிங் மாற்றுறதுக்காக வீடியோ போட்டிருக்கேன், அது எப்படின்னு பாருங்கள். சவுண்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக கேட்குது, அந்த பேரிங் போயிருக்குது. இது ஆன் பண்ணோம்னா மேக்ஸிமம் ஒரு 2 நிமிஷம் உள்ளே வந்து பேக் சைடு ட்ரெயின் மோட்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு 1 by 1 எடுக்கணும். டாப்பில் என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு உள்ளே ஒரு போல்ட் இருக்கும், 10 mm போல்ட் போட்டு டைட் பண்ணிப்பாங்க. நம்ம அதை ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் அப் இருக்கும். அந்த ஸ்டார் அப்பை கட் பண்ணிவிட்டு இன்னர் ட்ரம் வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேரிங்கை வந்து வெளியில் அதை எடுத்துகிட்டு மறுபடி மாற்றிக்கலாம். அது மாதிரி தான் இப்போ வீடியோ போட்டிருக்கேன், அது எப்படின்னு பாருங்கள். சாம்சங், எல்ஜி இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக மாற்றிடலாம். அது வந்து கீர் செட்டோடு தான் மாற்றுற மாதிரி இருக்கும். நம்ம ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேரிங் மட்டும் தனியாக எடுத்து மாற்றிடலாம். செலவு கொஞ்சம் காஸ்ட் கம்மியாகும், ஆனால் அதுக்கு தகுந்த வேலை அதிகமாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டார் அப் இருக்குது. அந்த ஸ்டார் அப்பை லூஸ் பண்ணால் தான் இன்னர் ட்ரம் வெளில வரும். ஆனால் ஸ்டார் அப் வந்து அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியாது வெளியில். நம்ம அதை எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி புல்லர் போட்டு கழட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கீர் வந்து பேக் சைடு உடஞ்சிரும். ஏன்னா அவ்வளோ டைட்டாக இருக்கும், பிடிச்சிரும். அலுமினியம் இரும்பு வந்து உங்களுக்கு நல்லா டைட்டாக பிடிச்சிடாது, துரு பிடிச்சிரும். அதனால் வெளில எடுக்க முடியாது டக்குன்னு. அப்போ நீங்கள் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் மட்டும் இப்போ மாத்திர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டாரை புல்லர் போட்டால் மேலே டக்குன்னு வெளில வந்துடும். இது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ளே வந்து அழுக்கு பிடிச்சிருச்சு. அதுவும் வந்து வெளில எடுக்க முடியாது, இதை சுத்தமாகவே எடுக்க முடியாது. நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார் அப் மட்டும் கட்டிங் மிஷின் போட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டார் அப் மட்டும் உடச்சிட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம் அதை. ஏன்னா ஸ்டார் அப் காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் ஸ்டார் அப்போ வந்து நம்ம இதை கழட்டி உடைக்காமல் எடுத்துடலாம் அப்படின்னு புல்லர் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கீர் கண்டிப்பாக போயிடும். ஏன்னா இது இதை விட அது காஸ்ட் அதிகம். அதனால் நம்ம இதுவே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு செக் நட் மாதிரி ஒரு சின்னதாக கொடுத்து 10 mm இருக்கும். அதை நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா தான் கீர்லேருந்து வெளியில் வரும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இல்லை அப்படின்னா அது ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்குது. நம்ம அதை கழட்டினாலும் கழட்டாட்டியும் நம்ம உடச்சி தான் அதை கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கங்க, ஏன்னா அது அடுத்த ஸ்டார் அப்பில் வந்து போடுறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம இது வந்து உளிஞ்சி மாதிரி வச்சு அடித்து உடச்சாலும் உடச்சிட்டு அதை திரும்ப கட்டி எடுத்துடலாம். இல்லை கட்டிங் ஷீட் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்ம கட்டுற வேலை கொஞ்சம் கம்மியாகும். கட்டிங் ஷீட் போடணும் பார்த்திங்கன்னா இன்னும் ட்ரம் எதுவும் பட்டக்கூடாது, அந்த சைடெலாம் பட்டுச்சுன்னா அது ட்ரம் வேலை வந்து அதுக்கு நீங்கள் ஃபுல்லாக கீழே வரைக்கும் கட்டினீங்கன்னா அவுட் ட்ரம்மில் போய் கட்டுறோம், அது வந்து ப்ராப்ளம். அது போல் சைடு உங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக கொஞ்சம் அது நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு உளி வச்சு தட்டினோம் அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு உடஞ்சிடுது. Thank you.
இது வந்து நம்ம பார்த்து தான் அடிக்கணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா கையில் பட்டுரும். இது வேகமாக அடிச்சிங்கன்னா ட்ரம்மில் போட்டு ட்ரம் ஒடுங்கிடும். இன்னும் கொஞ்சம் அந்த சென்டரில் மட்டும் வச்சு கரெக்டாக பார்த்து உடச்சிக்கோங்க. அதை உடச்சிட்டு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க, லாக் இருக்கும். அதை அழகாக எடுத்து விட்டுட்டு அப்படியே நீங்கள் இன்ன ட்ரம்மை தூக்கிக்கலாம் வெளியில். பாருங்கள் எடுத்தாச்சு, இன்வெர்டர் முடிச்சு எடுத்துட்டோம். இன்னும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த கீரில் நம்ம பாதியோடு தான் கட் பண்ணோம். சென்டர் சுற்றி வர கொஞ்சம் விட்டுட்டு தான் கட் பண்ணியிருக்கோம். கீர் விட்டுவிட்டு சைடில் தான் கட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது இருக்குது, அதையும் தட்டணும்னா வெளில வந்துடும், ரெண்டாக உடஞ்சிடும். கரெக்டாக சென்டரை வச்சு நம்ம வெற்றும்பால் அடித்தோம் அப்படின்னா அது ரெண்டு அலுமினியம் தான், அதனால வந்து டக்குன்னு உங்களுக்கு உடஞ்சிடும். இதில் வந்து நம்ம இப்படி கீழே எடுத்து வச்சே தட்டக்கூடாது. நம் வெளில வந்துருச்சு பாருங்கள், ரெண்டு தனியாக எடுத்துட்டோம். இவ்வளோதான் அது. நம்ம பேக் சைடு நம்ம நட்டிலாம் கழட்டணும்னா உங்களுக்கு கியரை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் தரையில் வச்சு தட்டக்கூடாது. ஏன்னா இந்த மிஷினில் வந்து கீழே பார்த்திங்கன்னா சேஃப்டிக்கு வந்து ஒரு தகரம் கொடுத்துருக்காங்க. கீழே வச்சு தட்டினதான் தகரம் கொடுத்துருக்காங்க, நம்ம கீழே வச்சு தட்டலாம். இதுவே வந்து அது இல்லாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு கேபினில் வச்சு தான், அந்த அதே கேபினில் வச்சு தான் அதை கட் பண்ணிவிட்டு வெளியில் எடுக்கணும். நம்ம வேகமாக தட்டுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அசம்பிளி வேஸ்ட் ஆகிடும், கீழே வந்து அந்த கீர் வந்து உள்ளே உடஞ்சிரும். இந்த பிளாஸ்டிக் தான் இருக்கும், பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருப்பாங்க, அது உடஞ்சிருது. இதில் பார்த்தீங்கன்னா டார்க் மோட்டர் ஒரு மூணு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு அதில் ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க, நீல கலரில் ஒரு லாக் இருக்கும். அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு அதை மறுபடியும் திருப்பி போடணும். ஒரு சமயம் போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு அது உருகிட்டு வந்துடும். அப்புறம் டார் வெளியில் தண்ணி போகாதுன்னு பார்த்தா அது இல்லை, அது கல்டு வந்துடும், அதனால் மறக்காமல் போடணும். இதில் வந்து 13 போல்ட்டு போட்டிருப்பாங்க, அழகாக எடுத்துகிட்டு பாருங்கள். கீர் நல்லாயிருக்கு, கொஞ்சம் கூட தண்ணி லீக் ஆகல உள்ள நல்லாயிருக்கு. பேரிங் மட்டும்தான் போயிருக்குதுல, ஏன்னா உங்களுக்கு தண்ணி வந்துருச்சு அப்படின்னாலே செட்டோட தான் மாற்ற மாதிரி இருக்கும். அப்படி அதுக்கு பேரிங் அடிச்சு போட்டாலும் சீக்கிரம் வீணாக போயிடும். இது ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று இருக்கும், ஸ்ப்ரிங்கில் ஒரு ஸ்டெப்பில் தான் மாட்டியிருக்கும். அந்த ஸ்டெப்பு கரெக்டாக அந்த ஸ்ப்ரிங்கு போந்தால் தான் உங்களுக்கு வந்து கீர் கரெக்டாக வேலை செய்யும், இல்லாட்டி வாஷ் மட்டும்தான் ஓடும், ஸ்பின் ஓடாது. ஏன்னா இது நிறைய பேர் வந்து இந்த தப்பை செய்வாங்க. கரெக்டாக உள்ளே வந்து லாஸ்ட் அந்த ஒரு ஸ்டெப் மாதிரி சின்ன காடியாட்டு இருக்கும், அந்த காடியில் கண்டிப்பாக ஸ்ப்ரிங்கை வந்து மாட்டியிருக்கணும். இது ரொம்ப நாள் வந்து அப்படியே ஓட்டிட்டாங்க, எல்லாமே தண்ணி நிறைய வெளில வந்துருச்சு அந்த பேரிங்கில். மேலே இருக்கிற 4 போல்ட்டு எடுத்துட்டோம், இப்போ லைட்டை தட்டினாலே மேலே வந்துடும். வந்துச்சு பாருங்கள், அழகாக எடுத்துட்டோம். அந்த கீரில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் எதுவும் உழுவில். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரிங் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சு, ஆடுது அது ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு. அது உள்ளே வந்து ஆயில்ஸ் இல்லை வழியே தண்ணி உள்ளே வந்துடுது, உள்ளே வந்து வீணாக போயிடுச்சு. இதில் ஒரு 6 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஆயில்ஸில் தட்டினா வெளில வந்துடும். இனி பார்த்தீங்கன்னா அந்த பேரிங் வந்து கஷ்டம், இது இப்போ எடுக்கிறது இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து பொறுமையாக தான் தட்டணும். நீங்கள் வேகமாக அடிச்சிங்கன்னா அது அலுமினி பிளேட்டை அதை உடஞ்சிடுறது. அது நல்லா தண்ணி வெளில வந்தனால உங்களுக்கு தட்டின வெளில வராது. அதுக்கு என்ன பண்ணலான்னா லைட்டாக ஹீட் பண்ணிடலாம், சுற்றி வர ஹீட் பண்ணி பேரிங் ஹீட் பண்ணால் உங்களுக்கு அலுமினியம் கொஞ்சம் லைட்டாக வந்து இழகிரும். அப்போ தட்டையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சீக்கிரம் வந்துடும். ஆனால் தட்டுறது வந்து சேஃபாக தட்டணும், கீழே வந்து தரை வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் இதுவே ஒரு பக்கம் மேடும் ஒரு பக்கம் பள்ளமாக இருந்ததுன்னா ஒரு அடியிலேயே வந்து இந்த அலுமினியம் உடஞ்சிரும், ஏன்னா வாட்டம் வராமல் உடஞ்சிடாது. அதனால் நீங்கள் கீழே வந்து தரை வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை இதுக்கு நம்ம வேறு மெத்தடில் நீங்கள் போல்டு போட்டு முறுக்கிட்டு தட்டுற மாதிரி இருந்தால் கூட சேஃபாக தான் இருக்கும். நான் என்கிட்ட அது மாதிரி இருக்குன்னு அது மாதிரி தான் எடுப்பேன், அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இது வந்து மேக்ஸிமம்
இதுவுமே டூல்ஸ் வேறு மெட்டீரியல் இல்லாமல் புல்லர்லாம் இல்லாமல் சும்மா வந்து தட்டி கழட்டுறவங்க கழட்டு மொதல் மொதல் செய்கிறாங்க அப்படின்னா இது மாதிரி தான் செய்ய முடியும். அதுக்காக தான் நான் இது மாதிரி போட்டிருக்கேன், பேசிக்காக செய்கிற மாதிரி போட்டிருக்கேன். இது நல்லா ஃபுல்லாக ஹீட் பண்ணிடுங்க. ஹீட் பண்ணிவிட்டு உளியால் தட்டினாலே கீழ் பக்கமாக வந்துடும். இல்லை நீங்கள் ஏதாவது மண்ணெண்ணெய் வச்சு ஊற வச்சுட்டு அது ஒரு நாள் ஊற விட்டு அதுக்கப்புறம் தட்டி எடுக்கிறனால எடுக்கலாம். இல்லை இது மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஹீட் இருக்கிறதுக்குள்ளேயே தட்டினா கூட வெளியில் வந்துடும். அது எது செஞ்சாலும் கொஞ்சம் அது சுத்தியில் அடிக்கல பார்த்து தான் அடிக்கணும். நம்ம வேகமாகலாம் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது உடஞ்சிடாது. ஆனால் கண்டிப்பாக கீழே தரை வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கணும். ஒரு பக்கம் மேடும் பள்ளமாக இருந்தது அப்படின்னாலும் அது உடஞ்சிடாது. அந்த பேரிங்லேயே அவுட்டரில் போ தட்டுனா கரெக்டாக கீழே இறங்கும். நீங்கள் உள்ளே வந்து இது வந்து நல்லா ஆடுது, இது பேரிங் சுத்தமாக போயிடுச்சு. மேக்ஸிமம் அவுட்டரில் பார்த்து அடிக்கல உங்களுக்கு கரெக்டாக வெளில வந்துடும். ஏன்னா இந்த வேல் ஃபுல் மட்டும் பேரிங் மாற்றுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ரெண்டு பேர் வேணும், ஒருத்தர்னால செய்ய முடியாது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரெண்டு பேர் இருந்தால் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாக எடுத்து அடிச்சுட்டு வெளில எடுத்து மாட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா அது தகுந்த டூல்ஸ் வச்சுருந்தாலும் நம்ம ஒருத்தரே செஞ்சுக்கலாம். வெளில வந்துருச்சு, நான் ஆயில் சீல் பேரிங் அடிச்சிட்டேன். அடிச்சு நம்ம எப்படி அதை கழட்டினோமோ அதே மாதிரி திரும்ப மாட்டிடலாம். இதுலேயும் வந்து நாலு பக்கம் ஒரே மாதிரி இருக்காது, ஒரு பக்கம் வந்து அந்த பிரேக் பிடிக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா சாஃப்ட் சின்னதாக இருக்கும். நம்ம அது எந்த பக்கம் வந்துச்சோ ஃபஸ்ட்டே நீங்கள் தெரியல மறந்துடும் அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை வந்து கழட்டிடுங்க. இதில் அந்த ஸ்காடி இருக்கும் பாருங்கள், அந்த இடத்துல தான் ஸ்ப்ரிங் இருக்கும். நம்ம இது என்ன பண்ணணும், இப்போ மேலே இருக்கிற பேரிங் மாற்றணும். பேக் சைடு வச்சுட்டு தட்டினா தகர வெளில வந்துடும், பேரிங்கை மாட்டி கழட்டிக்கலாம். அது இந்த பேரிங் கழட்டுறது ஈஸியாக இருக்கும், எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த பிரேக் வந்து அந்த சாஃப்ட் வந்து சின்னதாக இருக்கும். அந்த நாலு பக்கம் போல்ட்டு போடுறதுல ஒரு சாஃப்ட் சின்னதாக இருக்கும். அந்த சின்னதாக இருக்கிறதுல நம்ம கிளச்சை வைக்க போகிறோம், அந்த பிரேக்கை வைக்க போகிறோம். கரெக்டாக அதுலேயும் வந்து முதலே இதை வச்சிடணும். இல்லை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கடைசி திரும்ப எடுத்துகிட்டு தான் போடுற மாதிரி இருக்கும். மேலே கீர் அசம்பிளியோடு எடுத்துகிட்டு தான் போடுற மாதிரி இருக்கும். இதை மாட்டினோடனே பிரேக்கை வந்து கீழே மாட்டிடணும். மாட்டிட்டு தான் மறுபடியும் கீரை உள்ளே மாட்டணும். இவ்வளோதான், ஒரு பெரிய வேலை கிடையாது. கீரை பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரீயாக, ஏன்னா அதில் வந்து கீரில் பார்த்திங்கன்னா டாப் எண்டில் வந்து ஒரு ரவுண்டு மாதிரி பெருசாக இருக்கும், அதுக்குள்ளே வந்து அந்த பிரேக் போகாது. அதனால் முதல்ல பிரேக் வச்சுட்டு தான் நம்ம கீரை வைக்கணும். உள்ளே வந்து டைட் பண்ணியில் பார்த்தீங்கன்னா க்ரீஸில் வச்சுக்கோங்க. க்ரீஸில் வைக்காமல் இருந்தீங்கன்னா திருப்பி டக்குன்னு எடுக்க முடியாது. அது இந்த க்ரீஸில் வச்சா கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருக்கும். உடனே எதாவது கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கூட நம்ம டக்குன்னு கொஞ்சம் இப்போ ஸ்டார் அப்லாம் வந்து உடைக்காமல் எடுக்கலாம். தள்ளினாலே வெளில வந்துடும் இழுத்தா. இந்த பேரிங் வந்து நம்ம எப்படி வேணாலும் மாட்டலாம். நம்ம அந்த தகரத்தில் இப்போ டாப் எண்டில் இருக்கிறத அதில் அடிச்சுட்டு மறுபடியும் பேரிங் இதில் மாட்டிக்கலாம். இல்லை இதில் மாட்டிட்டு கூட அதை மேலே வச்சு டைட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஃப்ரீயாக தான் இருக்கும், டக்குன்னு உள்ளே போயிடுது. மேக்ஸிமம் இரும்பு சுத்தியில் அடிக்காதீங்க. நான் கொஞ்சம் பார்த்து தான் அடித்தேன். மர சுத்தியில் இல்லை பிளாஸ்டிக் சுத்தியில் இருந்ததுன்னா அதில் அடிங்க, ஏன்னா அப்போ தான் வந்து பேரிங் டேமேஜ் ஆகாது. இவ்வளோதான், அதை மேலே வச்சு நம்ம லைட்டை தட்டிக்கிட்டு டைட் பண்ணாலும் உள்ளே போயிடும். அதுக்கு முன்னாடி அந்த பிரேக் வந்து ஒரு லிவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வந்து கரெக்டாக அதில் வரணும். நம்ம மறந்துட்டு போட்டுட்டோம் அப்படின்னா அது டக்குன்னு உடஞ்சிடும். அந்த பிளாஸ்டிக் தான் இருக்கும், அது உடஞ்சிடும். இப்போ உங்களுக்கு பிரேக் பிடிக்கல, அது இழுத்து பிடிக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்பின்னும் ஓடாது, நிற்காது, வாஷ் மட்டும்தான் ஓடும். அது நம்ம எப்படி செஞ்சாலும் நம்ம புதுசாக செய்கிறோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு கழட்டுறப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதை பார்த்துட்டு திரும்ப ஆப்போசிட்டில் அப்படி செய்ய வேண்டியதாக அது. அது மாதிரி செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேலே அந்த நாலு போல்ட்டையும் போட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்ப்ரிங்கை மாட்டி பல்சட்டை மாட்டிக்கலாம் நம்ம.
ஒன் பை ஒன் போடையிலேயே வந்து டைட் லூஸாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸ்ப்ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சின்னதாகவும் ஒரு பக்கம் பெருசாக வரும். அந்த பெருசாக இருக்கிறத டாப்பில் வரும், சின்னதாக இருக்கிறது வந்து அந்த பேரிங் ஒட்டி போய் கோரும். அதில் ஸ்டெப்பில் வந்து கரெக்டாக போயிட்டு கோரது. நீங்கள் அந்த ஸ்டெப்பு போகாமல் மேலே விட்டுட்டீங்க அப்படின்னா அது பிரேக் ஸ்பின் ஓடாது. அது அந்த பல்ஸ் ட்ரைக்கிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும், அதில் தான் கரெக்டாக மாட்டணும். நீங்கள் மாற்றிட்டு மாட்டவும் முடியாது. இருந்தாலும் அந்த ஸ்டெப்பெலாம் கரெக்டாக இருக்கும். நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி அதை மாட்டிட வேண்டியதாக. மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து அந்த ஸ்ப்ரிங் ஃப்ரீயாக தூக்கி கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஓடும். ஃப்ரீயாக சுற்றுது. இப்போ இன்னர் தொட்டியில் வந்து அந்த ஸ்டார் அப் எப்படி மாட்டலாம் அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம கட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி, வந்து இந்த ஒரு 6 ஸ்டெப் மாதிரி இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம அதை ஃபுல்லாக அதை எடுத்துகிட்டு மறுபடியும் ஸ்டார் அப் வச்சு இப்போ எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி புது ஸ்டார் அப்பை வச்சு ஸ்க்ரூ போட்டு உள்ளே இன்செர்ட் பண்ண வேண்டியதான். மாட்டிட்டேன். இதில் வந்து ஒரு செக் நட் மாதிரி கொடுத்துருப்பாங்க சைடில், அது கரெக்டாக போடணும். ஏன்னா அது வந்து ஸ்பின் ஓடையில் இன்னர் ட்ரம்மை சுற்றுறதுக்காக டைட்டாக பிடிக்கும். இல்லைன்னா ஃப்ரீயாக சுற்ற ஆரம்பிச்சிடும், அது ட்ரம்மு சுற்றாது இருக்கும். நான் இந்த ட்ரம் வேலை செய்யல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் அப்பும் பேரிங் ஆயில்ஸில் மட்டும்தான் புதுசு வாங்கியிருக்கேன், வேறு எதுவும் வாங்கலை. ஏன்னா நம்ம இதை பிரித்து செய்யலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்டு கம்மியாகும். நம்ம இதே செட்டோட நம்ம அப்படியே அடித்து உடச்சிட்டோம்னா உங்களுக்கு எல்லாமே மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த ட்ரம் அவுட்டர் ட்ரம் தவிர மற்ற எல்லாமே மாற்றுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ரெண்டு ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க, அந்த கீர்லேயும் வந்து ஸ்டெப் இருக்கும் ரெண்டு. கரெக்டாக அது மேலே வர்ற அளவுக்கு நம்ம உள்ள மாட்டி டைட் பண்ணிக்க வேண்டியதான். அது அந்த ஸ்டெப்பு கரெக்டாக அதில் குரலாக்கு வச்சுட்டு அந்த நட்டு டைட் பண்ணி டைட் பண்ணால் உங்களுக்கு டைட்டாக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் வெளில தூக்குனா கூட வெளில வராது அது. நம்ம ஃபஸ்ட்டு டாப்பில் ஃபஸ்ட்டு எதை எடுத்தோமோ அதை மாதிரி கடைசியாக போட்டு உள்ள ஒரு 10 டி போட்டு 10 போல்ட்டு போட்டிருப்பாங்க, அதை டைட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கா இல்லை டைட்டாக பிடிக்குதா அப்படின்னு பார்த்துக்கலாம். நல்லா டைட்டாக டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிட்டு சுற்றி பார்த்தா ஃப்ரீயாக சுற்றான்னு பாருங்கள். இல்லை டைட்டாக பிடிக்குது அப்படின்னா அது என்ன கம்ப்ளைண்ட்டோ அதை பார்த்துக்கலாம். அது ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லாம் மாட்டி தூக்கி எல்லாம் மிஷினில் மாட்டினதுக்கப்புறம் நம்ம அந்த கம்ப்ளைண்ட்டை பார்க்க முடியாது, மறுபடி ஒர்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். முதலே பார்த்துட்டு ஃப்ரீயாக சுற்றுது, நல்லா இருக்குது, பேரிங் சவுண்டெலாம் இல்லை. நம்ம எப்படி முதல்ல கட்டமோ அதில் ஸ்க்ரூலாம் போட்டு டைட் பண்ணிடுங்க. கீர் மாற்றுறது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக மாற்றிட்டோம். இது அப்படியே எப்படி கழட்டிட்டு வந்தோமோ அதே மாதிரி எடுத்து மாதிரி மாட்டி நம்ம ரன் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கம்ப்ளைண்ட்டை பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரெயின் மோட்டர் மாட்டாமல் இருக்குது, அதை மாட்டிட்டு அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ப்ளூ கலர் ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அதை மறக்காமல் அதை மாட்டிடணும். இல்லாட்டி உங்களுக்கு ஸ்பின் தண்ணி வெளில போகாது, அது கரெக்டாக அந்த இடத்துல வேலை செய்யாது. இல்லை ஒரு 3 ஸ்க்ரூ இருக்கும், 3 மறக்காமல் போடணும். நீங்கள் 1 2 போட்டிங்கன்னா ஒன் சைடு ஆட ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் வேறு கம்ப்ளைண்ட்டோடு பார்க்கலாம்.